வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் கார்த்திக மாசத்தோட கதையை சொல்ல போறேன். கார்த்திக மாசம் விரதம் இருக்கிறவங்க விடிகாலையில எந்திரிச்சு கங்கை நதியில நீராடி கோயிலுக்கு போயிட்டு பூஜை செஞ்சுட்டு சாமி கதைகளை படிப்பாங்க. ஒரு ஊர்ல ராமோன்னு ஒரு வியாபாரி இருந்தாரு. அவருக்கு ரெண்டு மருமகள்ங்க. ரெண்டு மருமகளுமே ராமுவ நல்லா பாத்துப்பாங்க. ஒரு நாளைக்கு ராமு அவரோட பெரிய மருமக கிட்ட, அம்மாடி கார்த்திக மாசம் வரப்போதுமா, நான் கார்த்திக மாசத்துல நீராடலான்னு இருக்கேம்மா. அதுக்கு பெரிய மருமக வேண்டான்னு சொன்னாங்க. கார்த்திக மாசம் விரதம் இருந்து நீராட போறீங்களா? மாமா, அதுக்கு நான் விடிகாலையிலே எந்திரிச்சு கோலம் போட்டு வீட சுத்தம் பண்ணி சமைச்சிட்டு மாட்டு பூஜை செஞ்சு உங்களுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யணும் மாமா. நான் ஒரு தீயே இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு தடவை சின்ன மருமகளையும் கேளுங்க. அம்மாடி, நான் கார்த்திக மாசம் விரதம் இருந்து நீராடலான்னு இருக்கேம்மா. அதுக்கு சின்ன மருமக சேரின்னு சொன்னாங்க. சேரிங்க மாமா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பெருசா எதுவும் இல்லம்மா. வேலை வேலைக்கு சரியா சாப்பாடு போடணும், என் விரதத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், என் துணிய தோச்சு போடணுமா, அவ்வளவுதான். சின்ன மருமக விடிகாலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிணறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க மாமனார் குளிச்சதுக்கு அப்புறம் அவரோட துணிய தோச்சு போடுவாங்க. வேலை வேலைக்கு தவறாம சமையல் செய்வாங்க. ஒரு தடவை அவங்க துணி காய போடும் போது அதுல இருந்து வந்த ஈர துளிகள் கீழே முத்துக்களா விழுந்தது. கீழே இருந்தது முத்துக்கள்னு தெரியாம சின்ன மருமக தொடப்பத்தை வச்சு அதை எல்லாத்தையும் பெருக்கிட்டாங்க. அப்படியே அதை பெருக்கி பெருக்கி ஓர ஒதுக்கி வச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கார்த்திக மாசம் முடிவடைய நேரம் வந்துச்சு. அம்மாடி, கார்த்திக மாசம் முடிய போதுமா, நான் கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு போடலான்னு இருக்கேம்மா. சரிங்க மாமா, எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட போறீங்கன்னு சொல்லுங்க, நான் எல்லாருக்கும் தயார் செஞ்சு வச்சிடறேன். நான் 5 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேம்மா. சின்ன மருமக சாப்பாடு எல்லாத்தையும் தயார் செஞ்சு மாமனார கூப்பிடுறதுக்காக நிலத்துக்கு போனாங்க. மாமா, நீங்க வீட்டுக்கு போய் அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க, நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். ராமு அங்கிருந்து அவரோட வீட்டுக்கு போனாரு. கார்த்திக மாசம் விரதம் இருந்து மாமா நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்காரு. நான் எதுக்கு இந்த சிட்டுக்குருவிங்க நிலத்துல தானியம் சாப்பிடுறத துரத்தி விடணும்? பாவம் சிட்டுக்குருவிங்க, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போட்டோம். அப்ப சிட்டுக்குருவிங்க வாயில இருந்த எல்லா தானியங்களும் கீழே விழுந்து முத்துக்களாவும் வைரங்களாவும் மாறுச்சு. இத பார்த்த பக்கத்து நிலத்துல இருந்த ராமுவோட மூத்த பையன் ரொம்ப அதிர்ச்சியானாரு. என்ன தம்பி, நிலத்துல ஒரே வைரம் வைடூரியமா இருக்கேன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. இந்த விஷயத்த வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட கேட்டாரு. அப்பா அப்பா, தம்பி நிலத்துல வைரமா இருக்குப்பா, இது எல்லாம் கார்த்திக மாச விரதத்தால நடக்குதுப்பா. இத கேட்ட ராமோட மூத்த பையன் உடனே போய் அவர் மனைவி கிட்ட சொன்னாரு. மாமா என்கிட்ட முன்னாடியே சொன்னாருங்க, நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணவே இல்லை. ராமுவோட பெரிய பையனும் மருமகளும் அடுத்த கார்த்திக மாசத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த கார்த்திக மாசம் வந்ததும் மருமக மாமனார் கிட்ட சொன்னா, மாமா இந்த வாட்டி உங்க கார்த்திக மாச விரதத்துக்கு நானே எல்லா வேலையும் செய்யறேன். இந்த வாட்டி நான் கார்த்திக மாசம் விரதம் இருக்கலாமா, எனக்கு உடம்பு சரியில்லை. இத கேட்டதும் பெரிய மருமகளுக்கு கோவம் வந்தது. ஏ மாமா, உங்க சின்ன மருமகளை மட்டும் நல்லா பணக்காரியா ஆக்கிட்டீங்க, நாங்க மட்டும் பணக்காரங்களா ஆக கூடாதா? நாங்க நல்லா இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல போல. கேட்டதும் ராமு கார்த்திக மாசம் விரதம் இருக்க சம்மதிச்சாரு. பெரிய மருமக தினமும் காலையிலே எந்திரிச்சு ராமுக்கு சேவை செஞ்சு கிணறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அவரோட துணி எல்லாத்தையும் தோச்சு போடுவா. ஈர துணில இருந்து சொட்டுறதுல இருந்து முத்து வரும்னு எதிர்பார்த்து ஈர துணில நிறைய தண்ணி ஊத்துவா. ஆனா ஈர துணில இருந்து கீழே கொட்டுற தண்ணி துளியில முத்துக்களே வராது, அது கீழே தண்ணியா தான் போய்விடும். இத பார்த்த பெரிய மருமகளுக்கு பயங்கர கோபம் வந்தது. கார்த்திக மாசம் ஃபுல்லா அவ எது பண்ணியும் எந்த முத்துக்களும் கிடைக்கல. பெரிய மருமக அவங்க மாமனார் கிட்ட போய் சொன்னா, மாமா கார்த்திக மாசம் முடிவாக போகுது, நம்ம கொஞ்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணலாம். அன்னதானத்துக்காக சாப்பாடு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு வயலுக்கு போய் அவங்க மாமனார் கூப்பிடுறதுக்கு போனா. அதுக்கப்புறம் வயல்ல ஒரு சிட்டு குருவி தானிய சாப்பிட வந்தது. அப்ப பெரிய மருமக அதை துரத்தி விட்டா. ஷூ, போ போ, தானியம் எல்லாம் சாப்பிடாத, அது வைரமா மாறப்போகுது. பெரிய மருமக துரத்துனதும் சிட்டு குருவி அங்கிருந்து போயிடுச்சு. அப்படியே சாயந்தரம் ஆச்சு. அந்த வயல்ல முத்துக்களும் வரல, வைரமும் வரல, தானியமும் வரல. இத பார்த்த பெரிய மருமக மாமனார் கிட்ட போய் சொன்னா, இங்க பாருமா,
நீ வைரத்துக்கும் முத்துக்கும் ஆசைப்பட்டு எனக்கு கார்த்திக மாச விரதத்துக்கு சேவை செஞ்ச. ஆனா சின்ன மருமக எதையுமே எதிர்பார்க்காம சேவை செஞ்சா. அதனாலதான் கார்த்திக மகாராஜா அவருக்கு கருணை காட்டியிருக்காரு. நீ வெறும் பேராசையில தானம்மா செஞ்ச, அதனாலதான் உனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படி சொல்லிட்டு ராமு கார்த்திக மகாராஜா கிட்ட வேண்ட ஆரம்பிச்சாரு. கார்த்திக மகாராஜா, என் சின்ன மருமகளுக்கு உங்க அருளையும் கருணையும் கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் உங்க அருளையும் கருணையும் கொடுங்க. இதுதான் கார்த்திக மாசத்தோட சிறப்புகள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப கண்டிப்பா லைக் போடுங்க. மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.